வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் குழம்பு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பச்சை சுண்டக்காய் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காம்பு இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு ஒரு கப்பு பச்சை சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணுற ட்ரேயில் வச்சு ஒரு இடிக்கிற இது வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டால் நல்லா வந்துடும் இடித்து எடுத்ததை ஒரு தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதி விதை வந்துடும் ஃபுல் விதையாக இருந்தால் சாப்பிட முடியாது கஷ்டமாக இருக்கும் அது இப்போ எண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயம் எடுத்து இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கடுகு நல்லா புரிஞ்சிருக்கு இப்போ நம்ம வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு பத்து பல்லு பூண்டு அதுவும் போட்டுருங்க நாட்டு பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலையும் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி போட்டுவிடுங்க அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ நம்ம சுண்டக்காவை இடித்து வச்சுருக்கிறத தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அது பாதி விதை வந்துடும் பாருங்கள் வெளியில் எடுத்துருவோம் அதுவே தண்ணியில் போட்டு வச்சதில் இப்போ அதை எடுத்து அதையும் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கட்டும் ஃபுல் நிறைய விதையோடு சேர்த்திங்கன்னா சாப்பிட முடியாது ஒரே வித விதையாக இருக்கும் அதுக்கு தான் பாதி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சால் எல்லாத்தையும் வந்துடும் புளி ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து நல்லா கரைச்சி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கியிருக்கு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வதங்கணும் சுண்டக்காய் இப்போ தண்ணி போடுங்க புளி தண்ணி ஊற்றிருக்கோம் அதுவும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கி கொஞ்சம் சுண்டி வரும்போது இப்போ தான் நம்ம எல்லாம் சேர்க்கணும் உப்பு சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க கல் உப்பு போட்டிருக்கேன் நான் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதில் தனியா எல்லாமே சேர்த்துருப்போம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா சுண்டி குழம்பு நல்லா வரும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா சேர்ந்து மசாலா எல்லாமே இந்த குழம்பு மசாலா போட்டிருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்து நல்லாயிடும் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்கள் சாதத்தில் போட்டு சுட சுட சாதம் அடிச்சுட்டு இந்த சுண்டக்காய் குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக இப்போ பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இது கூட அப்பளம் பொரிச்சிக்கலாம் எந்த பொரியல் அது பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டா ஒன்றாவாது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ